இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசதியும் எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக போகிற மாதிரியே போயிட்டு கடைசியில் பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் வந்துட்டு ஈகோவை தூண்ணா கண்டிப்பாக இதெல்லாம் செய்வான்னு சொல்லி காயை கரெக்டாக நகர்த்தி நம்ம அர்ஜுன் வந்து கொண்டுட்டு போனார். அர்ஜுன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே கார்த்திக்கும் வந்துட்டு நம்ம அந்த கம்பெனியாக வாங்கி ஆகணும், வீட்டுக்கு தெரியாமையாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணுறது. அதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரகலாவும் வந்துட்டு அவங்களே பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்துலேருந்து கார்த்திக் மாப்பிள்ளையே பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே, அதாவது அர்ஜுனோட பிளானும் அதுதான், சந்திரகலாவோட பிளானும் அதுதான். ஆனால் இவங்க ரெண்டு பேர் பிளானுமே நடக்க முடியாத மாதிரி கடைசி எபிசோடில், அதாவது கடைசி 5 நிமிஷத்தில் இந்த வார எபிசோட்ஸில் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன சொல்லிடுறாருன்னா, வாங்க போகிறோம் தான், ஆனால் அம்மாவுக்கு தெரியாமல் இல்லை, அம்மா பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆனால் அது எப்படி நடந்துச்சு, எதனால் வந்து கோதையை ஒத்துக்கிட்டாங்க, கார்த்திக் எப்படி மனசு மாதிரி வீட்டில் சொன்னார், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸாகவே முடிச்சிருக்கு. இதுக்கிடையில் வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையை வந்து வசுந்தராக்கும் சரஸ்வதிக்கும் நடுவில் உருவாக்கி விட்டாச்சு. ராகினி வந்து நெக்லஸை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து சரஸ்வதி மூலமாக தான் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் இதுக்கு காரணம்னு சொல்லி நம்ம வசுந்தரா வந்து சரஸ்வதி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. இதை தூண்டி விடுறதுக்கு வேறு நம்ம அர்ஜுனுடைய அக்கா அம்மா மாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரகலா வந்துட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி ராகினி மூலமாக ட்ரை பண்ணணும், அர்ஜுன் ஃபேமிலி மூலமாக ட்ரை பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இந்த வார எபிசோட்ஸுடைய ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.